ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி வந்து ஓப்பன் ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம், நீங்கள் அதோடய ஏபிஐ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து டாக் கேட் கிளாஸிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு இமேஜ் வந்து நம்மள்ட்ட ஒரு 5 times ஆஃப் இமேஜஸ் இருக்குது. அந்த இமேஜ்லாம் என்ன அனிமல் இருக்குன்னு அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியுமா ஓப்பன் ஏஐயில், சாட் ஜிபிடி மூலியமாக. அதே வந்து எப்படி ஏபி மூலமாக கால் பண்ணி என்ன அனிமல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது மாதிரி வந்து உள்ள இமேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த இமேஜில் என்ன அனிமல் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட் இருக்குது, இப்போ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. இதே வந்து ஓப்பன் ஏஐக்கு தெரியுது அப்படின்றத இப்போ சாட் ஜிபிடியில் வந்து நம்ம கொடுத்து அப்லோட் பண்ணி வாட் இஸ் திஸ் அனிமல் அப்படின்னு கேட்டோன்னா அது யோசித்து சொல்லும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து நம்ம chatgpt.com போய் chatgpt 4.0, இங்கே பாருங்கள், அந்த அனிமல்ஸ் வந்து கேட்னு சொல்லிட்டு, இது ஒரு டொமஸ்டிகேட்டட் கேட், அதுக்கு வந்து ஸ்ட்ரைப்ட் ஃபர்ஸ் அண்ட் க்ரீனிஷ் ஐஸ் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கு. இதே மாதிரி 5 types ஆஃப் இமேஜஸ் இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு வேல் கொடுத்து பாடுன்னா, ஹவு அபவுட் திஸ், அதே கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அனிமல் தான் கேட்டிருப்போம். ஹவு அபவுட் திஸ்ன்னு கேட்கும்போது இது வந்து ஒரு ஹம்பேக் வேல்ன்றத கண்டுபிடிச்சி கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து இதை பற்றி ஒரு லார்ஜ் சைஸ், இதுக்கு ஃபின்ஸ்லாம் இருக்கும், நாபி ஹெட் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஃபைண்ட் ஓவர்சீஸ் வேர்ல்ட்ஸ் ஓவர்சீஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுப்போம். ஹவ் அபவுட் திஸ் அனிமல், இது ஆக்சுவலாக அனிமலே கிடையாது, இது வந்து ஒரு மித்திக்கல் க்ரீச்சர். இதை வந்து அதனால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு லயன், ஒரு ட்ராகன், ஒரு கோட், இதோட எல்லா ஹெட்டும் இருக்குது. ஸோ இந்த க்ரீச்சர் பேர் வந்து கேமேரா. இது வந்து ஒரு ஆக்சுவலாக அனிமல் கிடையாது, ஒரு கிரீக் மித்தாலஜியில் இருக்கல ஒரு பீஸ்ட். இந்த காம்ப்ளிகேட்டட் டிசைனில் ட்ராகன் லைக் விங்ஸ் இருக்குது, ஸ்னேக் லைக் டைல் இருக்குது, கோட் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து நீங்கள் டைரெக்டாக சாட் ஜிபிடியில் போய் கேட்கலாம். ஆனால் நம்ம வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறோம், உதாரணத்துக்கு இது மாதிரி ஒரு இமேஜஸ் வந்து ஒரு 1000s of images வந்துகிட்டே இருக்குது நம்மள்கிட்ட. அந்த இமேஜஸ் வந்து இந்த இமேஜஸில் வந்து என்ன இருக்குன்றது கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வெப்கேம் இருக்குது. அந்த வெப்கேமில் வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு டோர் அலாரம்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, டோர் பெல்னு வச்சுக்கோங்க. அந்த டோர் பெல்லில் வந்து யார் வந்திருக்கா, அந்த பர்சன் யார் வந்திருக்கா, அவர் பேர் என்ன அப்படின்றது வந்து அந்த இமேஜ் ப்ராசஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, அது மாதிரி உள்ள எக்ஸாம்பிள்ஸ் தான். உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு யூஸ்வலாக வரவங்க ஒரு 20 பேர் இருந்ததுன்னா, அதையே வந்து மேட்ச் பண்ணி அந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க யாருன்றதை கண்டுபிடிச்சிடும். அதை நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து இது மாதிரி சாட் ஜிபிடியில் போய் நீங்கள் போய் அப்லோட் பண்ணி பண்ண முடியாது, அதுக்கு நீங்கள் வந்து ஏபிஐ யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஏபிஐ யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து அதுக்கு வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கான தனியாக ஓப்பன் ஏஐக்கான ஏபிஐ இருக்குது. இப்போ சாட் ஜிபிடிக்கு வந்து நீங்கள் $25 பே பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் ஓப்பன் ஏஐ டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணணுன்னா, நீங்கள் வந்து இந்த platform.openai.com இங்கே போய் நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஐ ஹவ் டு பை அ சப்ஸ்கிரிப்ஷன், நீங்கள் போய் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினீங்கன்னா பில்லிங்கில் போய் அதுக்கேற்றான நீங்கள் வந்து உங்கள் கிரெடிட் கார்டை வச்சு ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இவ்வளோ வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஏபிஐ யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து $100 வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீ யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நிறைய மாடல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு ஒரு காசு இருக்கும். 4 ஆப்வியஸாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், மினி கொஞ்சம் சீப்பாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பேட்ச் மோடில் ரன் பண்ணலாம், அசிங் மோடில் ரன் பண்ணலாம் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ குவிக் ஸ்டார்ட் போய் பார்த்தீங்கன்னா, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஓப்பன் ஏபிஐக்கான கீயை பண்ணிவிட்டு ஓப்பன் ஏஐ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஹலோ வேர்ல்ட் எக்ஸாம்பிளையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளையண்டோட ஓப்பன் ஏஐ கால் பண்ணிட்டு completion.create பண்ணிட்டு நியாயம் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட், இதுதான் என்னுடைய கண்டென்ட்டு, அதாவது நான் யாருன்னு சொல்லிட்டு இந்த ஓப்பன் ஏஐக்கான சாட் அப்ளிகேஷன் யாருன்னா, இது ஒரு ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டண்ட்டு. இதுக்கான இன்புட் வந்து ரைட் அ ஹைக்கோ அபவுட் ரெக்கர்ஷன் ப்ரோக்ராமிங்கிறாங்க. ரோல் வந்து யூசர், அதுக்கான அவுட்புட்டை வந்து மெசேஜ் கொடுக்குது. இப்போ இதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் போனீங்கன்னா platform.openai.com செட்டிங்ஸ் ப்ரொஃபைல்ஸில் போய் ஏபிஐ கீஸ் பார்த்தீங்கன்னா, யோர் டீட்டெயில் செக்யூரிட்டி யூசர் ஏபிஐக்குன்றோம். நீங்கள் இங்கே வந்து போய் கிரியேட் நியூ யூசர் கீன்னு சொல்லிட்டு நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகேங்களா, நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து பைச்சாம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் அனிமல் ஏஐ, ஓகேங்களா, பைத்தான் 3.12 யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதில் மெயின் வந்துருச்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி வி ஹவ் டு இம்போர்ட் ஓப்பன் ஏஐ. பார்த்தோன்னா ஓப்பன் ஏஐ வந்து இல்லை அப்படின்னு சொல்லுது, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணோம்.
ஸோ பிப் இன்ஸ்டால் ஓப்பன் ஏஐ. ஓப்பன் ஏஐ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா மேலே இருக்க எரரும் போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த எக்ஸாம்பிளை காப்பி பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். குயிக் ஸ்டார்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுது, உங்களுக்கு ஒரு ஹைக்கூ கவிதை கொடுக்கணும். நம்ம ஹைக்கூ வேண்டாம், நம்ம ஏதாவது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, இம்போர்ட் பண்ணியாச்சு. கிளைண்ட் வந்துச்சு, ரைட் அ ஹைக்கூ அபவுட் ரிகர்ஷன் இன் ப்ரோக்ராமிங் வேண்டாம். நம்ம வந்து ரைட் அ போயம் அபவுட் மதர் பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு முக்கியமான வந்து ஓப்பன்ஏஐக்கான கீ வந்து வேணும். ஓகே, அந்த கீயை வந்து நம்ம வந்து இப்படி டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கில் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கீயை காப்பி பண்ணிப்போம் ஒரு வேரியபிளில், குளோபல் வேரியபிளில். இப்போ நம்ம அந்த கீயை வந்து மேலே காப்பி பண்ணிட்டேன். இப்போ கீயை வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமேட்டிக்கில் செட்டப் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இம்போர்ட் ஓஎஸ் ஒரு மாடியூல் இருக்குது, அந்த ஓஎஸ் மாடியூலில் போனீங்கன்னா யூ ஹாவ் அபிலிட்டி டு செட்டப் த கீஸ் ஓஎஸ் டாட் ஓப்பன் கீ இஸ் ஈக்குவல் டு கீ ஓப்பன் ஐ டாட் ஏபிஐ கீ இஸ் ஈக்குவல் டு கீன்னு செட்டப் பண்ணால் கீ செட்டப் ஆகிடும். இப்போ இந்த கீயை வச்சுக்கிட்டு தென் யூ கேன் கால் திஸ் கிளைண்ட். கிளைண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கிளைண்ட் டாட் சேட் ஏபிஐயில் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த ஓப்பன் ஏஐ எல்லாமே எல்எல்எம் மாடல்ஸ், அது வந்து உங்களை வந்து அடுத்து என்னன்றது கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும் ஆக்சுவலாக இல்லையா. டாட் கிரியேட், கிரியேட் பண்ணி நீங்கள் இந்த மாடல் யூஸ் பண்ணுங்கள், இன்புட் இந்த மெசேஜ் கொடுங்க, எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுங்க. அதான் ரெஸ்பான்ஸ் கம்ப்ளீஷன் சாய்ஸ் மெசேஜஸ் வந்து கொடுக்குது. ஆக்சுவலாக கம்ப்ளீஷனில் மல்டிபிள் சாய்ஸஸ் கொடுக்கும், அது நம்ம சாய்ஸ் ஜீரோ எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஏபிஐ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, பட் இது வந்து ஒரு போயம் எழுதியிருக்கு. அதற்கண்டு என்ன, இன் அ கார்டன் வேர் த சாஃப்ட் வெண்ட் சாய்ஸ் A timeless love unbound by so high and eyes that sparkle with laughter tears. ரொம்ப பெரிய போயமாகவே எழுதியிருக்குது, கண்டிப்பாக அம்மா வந்து போற்றி தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிள் போயம் தான் இருக்கணும். அப்போ இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து மாடிஃபை பண்ணணும். எப்படி மாடிஃபை பண்ணணும்னா, இன்புட் வந்து ஒரு இமேஜாக எடுத்துகிட்டு அந்த இமேஜ் வந்து என்ன அனிமல்னு கொடுக்கணும். ஓகேங்களா, அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கணும், இன்புட் வந்து இமேஜாக இருக்கணும். இதுக்கு நீங்கள் டைரெக்டாக போனீங்கனாலே உங்களுக்கு வந்து கேபபிலிட்டிஸ் விஷன் போனீங்கன்னா விஷனில் எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எப்படி வந்து இமேஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, உதாரணத்துக்கு இமேஜ் யூஆர்எலை எப்படி வந்து பண்ணலாம், அதே சமயம் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இமேஜை வந்து இன்புட்டாக கொடுக்கணும். அந்த இமேஜை வந்து ஒரு பேஸ் 64 என்கோட் பண்ணி அதை ரீட் பண்ணி அதை தான் நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். ஓகே, எப்படி வந்து இமேஜை மேனிபுலேட் பண்ணுறதுக்கு அதுக்கான எப்படி ரெஸ்பான்ஸ் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க கூட. நம்ம இதே அப்படியே லைட்டாக மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த கம்ப்ளீஷனுக்கான இதை வந்து இதை மட்டும் மாற்றினா போதும். இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டு இதை வந்து திருப்பி மினின்றதாக யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து மெசேஜஸ் வந்து யோ யூசர் வாட் இஸ் இன் திஸ் இமேஜ் கிடையாது. நமக்கு என்ன கேள்விக்கு வரோம், ஃபைண்ட் த அனிமல் இன் திஸ் இமேஜ். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு இந்த இமேஜ் வந்து இப்போ யூஆர்எல் ட்ரம்மன் இல்லை, நம்மள்ட்ட அதுக்கான ஃபைல்ஸ் தான் இருக்குது. இந்த ஃபைலை ரீட் பண்ணும், லெஸ் ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கான ஒரு இது க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கான கோடு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, என்கோட் இமேஜ். இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒன்று இமேஜை ரீட் பண்ணி அதுக்கான என்கோட் பண்ணி, அதுக்கு பேஸ் 64 மாடல் தேவை, அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பேஸ் 64. இது என்ன பண்ணணும்னா, அந்த என்கோடுமே அந்த இமேஜ் ஃபைலை ரீட் பண்ணி அதை பேஸ் 64 என்கோடிங்காக மாற்றி பண்ணி கொடுத்துடும். ஆக்சுவலாக இப்போ இது எப்படி சென்ட் பண்ணுறதுன்னா, யூஆர்எல் வந்து பேஸ் 64 இமேஜை நம்ம அனுப்புகிறோம் அப்படின்றது காட்ட போகிறோம். இப்போ இந்த பேஸ் 64 இமேஜை வந்து நம்ம இம்போர்ட்டாக கொடுக்கணும். இப்போ வந்து இது ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் வந்து டெஃப் கெட் அனிமல் இன் இமேஜ் இமேஜ் ஃபைல். ஓகேங்களா, என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இமேஜ் ஃபைல்லையுமே ரீட் பண்ணணுமா, அதை வந்து பேஸ் 64 ஸ்டோர் பண்ணிக்கலாம். பேஸ் 64 இஸ் ஈக்குவல் டு என்கோட் இமேஜ். இப்போ பேஸ் 64 இமேஜில் வந்து அந்த ஃபைல் நேம் இமேஜை ஸ்டோர் பண்ணிக்கிறோம், ரீட் பண்ணிக்கிறோம். அதை நம்ம இன்புட்டாக கொடுத்துட்டு ஃபைண்ட் த அனிமல் இன் திஸ் இமேஜ், அதை ரெஸ்பான்ஸை நம்ம ப்ரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ரைட். நம்ம இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கெட் அனிமல் இன் த இமேஜ் ஃபைல் நேம் இப்போ தேவை நம்மளுக்கு, ஒரே எல்லா ஃபைலிங்கும் தான் இருக்குது. கேட்டுன்றது தான் காமிக்கணும். இப்போ கேட் டாட் ஜேபி தான் ஃபாலோ பண்ண அனுப்புகிறோம். நம்ம பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருதுன்ட்டு. த
அனிமல் இந்த இமேஜஸ் கேட், ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம வேறு என்ன இமேஜ் இருக்குது, நம்மள்கிட்ட லயன் இருக்குது. லயன் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், லயனை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். த அனிமல் இன் த இமேஜ் இஸ் அ லயன், ஓகேங்களா. ரைட், நெக்ஸ்ட் கைமீரா. இது அனிமல் இல்லைன்றதை கண்டுபிடிச்சிருக்கு. இமேஜ் ஃபியூச்சர்ஸ் மெதிக்கல் கிரியேச்சர், ஓகேங்களா. ஸோ இட் கிவ்ஸ், நீங்கள் இதே வேணால் எஸ்ஆர் நோ ஆன்சராக கூட சொல்ல வைக்கலாம். உதாரணத்துக்கு கிவ் மீ எஸ்ஆர் நோ ஆன்சர்ஸ் ஒன்லி, ஃபைன் த அனிமல் இன் த இமேஜ் இஃப் நாட் இஃப் நோ அனிமல் இஸ் ஃபவுண்ட் ரிப்ளை நோ. இப்போ கைமீராக்கு என்ன ஆன்சர் பண்ணுது பார்த்தீங்களா, நோன்ற ஆன்சர். ஸோ நீங்கள் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை டெக்ஸ்ட்டாகவே கொடுத்தீங்கன்னா அதே வந்து புரிஞ்சுக்கிட்டு எஸ்ஆர் நோ பதிலும் கொடுக்கலாம், இல்லை அனிமலோட இதுவும் கொடுக்கலாம், ப்ளஸ் அனிமலோட எக்ஸ்ட்ரா கேரக்டரிஸ்டிக் கொடுக்கலாம், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அனிமல் இருக்குது, யூ வாண்ட் டு நோ த ஸ்பீட் ஆஃப் த அனிமல், ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த அனிமல். கண்டிப்பாக கைமராக்கு என்னென்னு தெரியாது, லயனோட ஸ்பீட் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ரன்ஸ் அ ஸ்பீட் ஆஃப் 50 miles per hour, ஓகேங்களா. இது மாதிரி நீங்கள் ப்ரோக்ராமேட்டிக்கலாக இப்போ ஓப்பன் ஏஐ ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி பல கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, அதுக்கான விஷன்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன் காலிங், ரீசனிங் பண்ணலாம் நீங்கள், இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணலாம், ஸ்பீச் டு டெக்ஸ்ட் பண்ணலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது பேஸ் இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணலாம். அதுதான் ஐடியா, ஓகேங்களா. நன்றி, ட்ரை பண்ணி பாருங்கள். எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள்.